வணக்கம் குழந்தைங்களா இன்னைக்கு நம்ம தமிழில் நெக்ஸ்ட்டு பாடம் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க பாடத்துக்கு போகலாம் எடுங்க தமிழ் புக் எடுங்க பாருங்கள் இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னா மாசு இல்லாத உலகம் படைப்போம் அதாவது மாசு இல்லாத உலகம் படைப்போம் மாசு அப்படின்னா என்னென்னா குற்றம் அழுக்கு அதாவது அழுக்கு இல்லாத குற்றம் இல்லாத உலகத்தை நம்ம எப்படி படைப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா பாடத்துக்கு போகலாமா ஆசிரியர் வகுப்பினில் நுழைந்தார் அவரது கைகளில் ஓர் அழைப்பிதழ் இருந்தது அது என்னவாக இருக்கும் என்ற ஆவல் மாணவர்களின் முகத்தில் பழிச்சிட்டது அதாவது கிளாஸில் ஆசிரியர் வந்து என்ன பண்ணுறாரு கிளாஸில் போகிறாரு அவரோட கையில் அழைப்பிதழ் அழைப்பிதல் அப்படின்னா என்னென்னா பத்திரிக்கை இப்போ நம்ம வீட்டிலலாம் பத்திரிகை காதணி விழா அழைப்பிதல் திருமண அழைப்பிதல் பத்திரிக்கொலையா அழைப்பிதழ் அப்படின்னா பத்திரிகை அது என்னவாக இருக்கும் அதாவது மாணவர்கள்லாம் பார்க்குறாங்க அது என்னவாக இருக்கும் என்னத்தை வந்து நம்ம ஆசிரியர் கையில் வச்சுருக்காரு அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிறாங்க அது என்னவாக இருக்கும் என்ற ஆவல் மாணவர்களின் முகத்தில் பழிச்சிட்டது அதாவது ஆவல் அப்படின்னா விருப்பம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப விருப்பப்பட்டாங்க ஆவல்னால் விருப்பம் மெல்ல எழுந்த முகிலன் அந்த அது என்ன அழைப்பிதல் ஐயா என்று கேட்டான் உடனே முகிலன் என்ன பண்றான் எந்திரிச்சு அது என்ன அழைப்பிதழ் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறான் மாணவர்களே நமது மாவட்ட கல்வித்துறை சார்பில் அறிவியல் திருவிழா நடைபெற உள்ளது நம்மளோட மாவட்ட கல்வித்துறை சார்பில் என்ன நடத்த போறாங்களா அறிவியல் திருவிழா ஒண்ணு நடைபெற போகுது அதுக்கான அழைப்புதல் தான் சொல்றாரு பாருங்க உங்களுடைய புதுமையான படைப்புகளை அவ்விழாவில் காட்சிப்படுத்தலாம் அதாவது புதுமையான படைப்புகள் அதாவது புதுசாக புதுசா ஏதாவது செஞ்சு நீங்க என்ன பண்ணலாம் அந்த விழாவில் தெரியப்படுத்தலாம் எல்லாத்துக்கும் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் உண்டு நம் பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு இது நம்ம பள்ளி மாணவர்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்றபடி கையில் உள்ள அழைப்பிதழை முகிலனிடம் கொடுத்து படிக்கச் சொன்னார் ஆசிரியர் முகிலன் படித்ததை ஆர்வமுடன் கேட்ட மாணவர்கள் நாம் என்னென்ன மாதிரியெல்லாம் உருவாக்கலாம் என்று சிந்திக்க தொடங்கின உடனே முகிலன் என்ன பண்ணுறான் அந்த பத்திரிகை முழுவதும் படிக்கிறான் அதை உடனே மாணவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆர்வமாக விருப்பத்தோடு என்ன பண்ணுறாங்க கலந்துரையாடுறாங்க என்னென்ன நம்ம என்னெல்லாம் செய்யலாம் எது மாதிரி செய்யலாம் அப்படின்னு மாதிரின்னா என்ன அதாவது காட்சி பொருட்கள் அதை இது கண்காட்சியில் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யறலான்னு கலந்து பேசிக்கிறாங்க பாருங்கள் அரியலூர் மாவட்ட கல்வித்துறை நடத்தும் மாபெரும் அறிவியல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபது அதாவது பத்திரிக்கை நாள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபது மாணவ செல்வங்களின் திறமையை வெளிப்படுத்த ஓர் அரிய வாய்ப்பு உங்கள் அறிவியல் ஆர்வத்தினை ஆய்வு சிந்தனையை படைப்புகளாக மாற்றிடுங்கள் பரிசுகளை வென்றிடுங்கள் தலைப்பு மாசில்லா உலகம் மகிழ்வான உலகம் என்ன தலைப்பு என்னது மாசில்லா உலகம் மகிழ்வான உலகம் குறிப்பு பாருங்கள் ஆய்வுகள் மாணவர்கள் தம் சொந்த முயற்சியாகவும் இதுவரை வெளிவராத புதிய முன்னெடு முன்னெடுப்பாகவும் அமைதல் வேண்டும் எதிர்கால அறிவியல் அறிஞருக்கு வாழ்த்துக்கள் இதை செய்கிற எதிர்கால அறிவியல் அறிஞர்களாக போறீங்க சரிங்களா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இவன் பள்ளி கல்வித்துறை அரியலூர் கல்வி மாவட்டம் இதுதான் வந்து அந்த பத்திரிகையில் இருந்தது சரி வாங்க அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் அவர்களின் முகக்குறிப்பை உணர்ந்த ஆசிரியர் வழக்கமான ஆய்வுகள் போல் அல்லாமல் புதுமையாக முயற்சி செய்யுங்கள் பரிசு பெறுவதனை விட உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள் அதனையே செயல்படுத்துங்கள் என்று மாணவர்களுக்கு ஊக்கமூட்டினா அதாவது ஆசிரியர் என்ன சொல்கிறாரு புதுமையாக செய்ங்க சரியா நம்ம பரிசு பெறணும் அப்படிங்கிறத விட நம் மாறுபட்ட டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதில் நமக்கு முன்னுரிமை கொடுங்க அதை வந்து செயல்படுத்தி காமிங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு ஊக்கமூட்டுறார் நாட்கள் நகர்ந்தனர் அறிவியல் விழா நாளன்று விழா அரங்கின் வாசலில் நெதிக் நெடிதுயர்ந்து நின்றது ஓர் உருவம் நெடிதுயர்ந்துனா மிக உயரமான சரியா மிக உயரமா விழா அரங்கினோ அரங்கினோட வாசலில் ஒரு உருவம் நின்றுச்சு முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் அவ்வுருவம் செய்யப்பட்டிருந்தது அந்த உருவம் எதனால் செய்யப்பட்டிருந்ததுன்னா மின்னணு கழிவுகளால சரியா தூக்கி நம்ம வேணான்னு சொல்லி தூக்கி எறிகிறோம் இல்லையா அந்த மின்னணு கழிவுகளால அந்த உருவம் செய்யப்பட்டிருந்தது பழுதான கணினிகளின் பகுதி பொருட்கள் ஒரு அரக்கனின் வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தன அதாவது கணினியின் பகுதி இப்போ கணினி பார்த்துருக்கோம் இல்லையா கணினியில் நிறைய பார்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த பகுதி பொருட்கள் அந்த பழுதானனா வேஸ்டாக வீணான அந்த பகுதி பொருட்களை கொண்டு ஒரு அரக்கன் வடிவில் அரக்கன் எப்படி இருப்போம் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த அரக்கன் வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தது அதன் மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டிருந்தது அந்த மார்பு பகுதியில் என்ன மணிக்கணினால் லேப்டாப் பொருத்தப்பட்டுள்ளது அந்த ஷேஃப்பில் பொருத்தப்பட்டிருந்தது தோல்பட்டையில் ஒளிப்பெருக்கி அமைக்கப்பட்டிருந்தது அரக்கன் பேசுவது போல அவ்வுருவம் பேச தொடங்கியது அது அரக்கன் எப்படி பேசுவானோ அதே மாதிரி அந்த உருவம் பேச தொடங்கியது பாருங்களேன் இதுதான் அந்த உருவம் தெரியுதா இதுதான் வந்து மணிக்கணினி அதாவது மார்பு பகுதியில் மணி மடிக்கணினி இருக்குது தோல்பட்டையில் என்னது ஒளிப்பெருக்கி பெருக்கி பார்த்தோம் இல்லையா பாருங்க இது வந்து மொபைல் ஃபோன் மாதிரி இருக்கா அப்போ இது எல்லாமே என்னது வேஸ்டான பொருளை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதான் போர்டு போட்டிருக்காம பாருங்கள் மாவட்ட அறிவியல் திருவிழா அடுத்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே யார் பேசுகிறா அந்த அரக்கன் பேசுகிறான் அன்புக்குரியவர்களே நான் யார் என்று தெரிகிறதா நீங்கள் பயன்படுத்தி தூக்கி எறிந்த மின்னணு பொருட்களின் கழிவுகளால் உருவாக்கப்பட்டவன் தான் நான் அதாவது நான் வந்து நீங்கள் வேணான்னு சொல்லி நீங்க யூஸ் பண்ணிட்டு வேணான்னு சொல்லி தூக்கி போட்ட அந்த மின்னணு கழிவுகள்ல இருந்து உருவாக்கப்பட்டது தான் நான் இப்போது உங்கள் முன் பேசுகிறேன் நான் வந்து இப்போ உங்க முன்னாடி பேசுறேன் நீர் நிலம் காட்சி ஒளி போன்றவற்றில் ஏற்படும் பல்வேறு மாசுகளை பற்றி நீங்கள் கேள்வி பற்றியிருப்ப கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவையெல்லாம் மனிதர்களுக்கு மிகுந்த துன்பத்தை தருகின்றன அவை போலவே சற்றும் குறையாத பாதிப்புகள் என்னாலும் ஏற்படுகின்றன அதாவது நீர் நிலம் காற்று ஒளி போன்றவற்றில் என்னது மாசுகள் ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இவையெல்லாம் என்ன பண்ணுது மனிதர்களுக்கு துன்பத்தை ரொம்ப கேடு விளைவிக்க துன்பத்தை கொடுக்கிறது அதே போல சற்றும் குறையாத பாதிப்புகள் ஏராள என்னாலையும் தான் ஏற்படுகிறதுன்னு நீங்க அறிஞ்சிருப்பீங்க ஒவ்வொரு நாளும் உங்களால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டுக்கு உள்ளாகின்றன நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிய எல்லாமே என்னது சுற்றுச்சூழலையும் நிலத்தையும் பெரிய ஆபத்துக்கு உள்ளாக்குகிறது இவற்றை எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது எங்களை முறையாக வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்வதென்றோ இச்சிக்கலுக்கு தீர்வாகும் அதை என்ன பண்ண தூக்கி எறியாம அதை முறையாக வகைப்படுத்தி மறுசுழற்சி ரீசைக்கிள் செய்வதற்கு இந்த சிக்கல் வந்து ஒரு தீர்வா அமைது அதனை வலியுறுத்தவே ஒரு அரக்கனின் வடிவில் நான் உள்ள அதை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்ததான் நான் வந்து என்ன வந்திருக்கேன் ஒரு அரக்கனோட வடிவில் நான் வந்திருக்கேன் எனவே மின்னணு பொருட்களை தேவைக்கு பயன்படுத்துங்கள் கண்ட இடங்களில் எங்களை தூக்கி எரிந்திடாமல் முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்துங்கள் என்ன பண்ணுங்கள் தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு என்ன பண்ணுங்கள் கண்ட இடத்துல தூக்கி போடாமல் அதை முறையாக மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்துங்க அப்போது தான் நாம் எந்த துன்பமும் இன்றி மகிழ்வாக வாழ்ந்திட முடியும் மாசில்லா உலகம் படைப்போம் மகிழ்வான வாழ்வு பெறுவோம் என்று தங்கு தடையின்றி பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இவ்வளவு யார் பேசுகிறா அந்த அரக்கனோட உருவம் பேசுது அரங்கிலுள் நுழைந்த அனைவரும் மிகப்பெரிய அந்த அரக்க உருவத்தை பார்த்து வியந்தபடியும் அது கூறிய கருத்துக்களை கேட்டு சிந்தித்தபடியும் சென்றனர் அந்த ஆண்டிற்கான சிறி சிறந்த அறிவியல் படப்புக்குரிய விருது முகிலனது பள்ளிக்கே கிடைத்தது அப்போ அந்த அந்த அரக்க அதில் அந்த அரக்கன் உருவம் வந்து சொன்னதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க சரிங்களா அதை உணர்ந்துக்கிட்டு அதன்படியே செயல்பட ஆரம்பித்தனர் மக்களும் அப்போ அந்த ஆண்டுக்கான விருது யாரு கிடைச்சதா அந்த முகிலனுக்கே முகிலனது பள்ளிக்கே கிடைத்தது மாணவர்களும் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் முகிலனை பாராட்டின சரிங்களா இப்போ புரியுதா அதுதான் நம்ம மாசில்லா உலகம் படைப்போம் மகிழ்வான வாழ்வு பெறுவோம்னு சொல்கிறாங்க பாடம் புரியுதா என்ன பண்ணுறீங்க பாடம் வீட்டில் படித்து பார்க்குறீங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் படிப்போம் சிந்திப்போம் மாசு என்னும் பொருள் தராத சொல் மாசு அப்படின்னு பொருள் தராத சொல் எதுன்னு சொல்றாங்க தூய்மையின்மை கசடு அழுக்கு தூய்மை என்னது தூய்மை மாசே கூட்டல் இல்லாத இச்சொல்லை சேர்த்து எழ எழுத கிடைப்பது மாசில்லாத மாசில்லாத அடுத்து அவ்வுருவம் என்ற சொல்லை எழுத கிடைப்பது அதாவது அவ்வுருவம் கூட்டல் உருவம் நெடிதுயர்ந்து என்ற சொல்லை பிரி பிரிக்க கிடைப்பது நெடிது கூட்டல் உயர்ந்த குறையாத என்ற சொல்லின் எதிர்ச்சொல் குறையாதனா என்னது நிறையாத குறையாதன்னா என்ன பார்த்தோம் நிறையாத அடுத்து வாங்க கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாமா பாருங்க ஆசிரியர் வைத்திருந்த அழைப்பிதழில் என்ன செய்தி இருந்தது அதாவது அவர் வச்சிருந்ததில் என்ன செய்தி இருந்ததுன்னு கேட்குறாங்க ஆசிரியர் வைத்திருந்த அழைப்புதழில் நமது மாவட்ட கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் அறிவியல் திருவிழா அழைப்பிதழ் இருந்தது அறிவியல் விழாவில் கலந்து கொள்வதற்காக மாணவர்களை ஆசிரியர் எவ்வாறு ஊக்கப்படுத்தினார் வழக்கமான ஆய்வுகள் போல் அல்லாமல் புதுமையாக முயற்சி செய்யுங்கள் பரிசு பெறுவதை விட உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள் அதனையே செயல்படுத்துங்கள் என்று மாணவர்களுக்கு ஆசிரியர் ஊக்கமூட்டினார் அறிவியல் விழாவில் காணப்பட்ட நெடிதுயர்ந்த உருவத்தை எப்படி உருவாக்கினார் அறிவியல் விழாவில் காணப்பட்ட நெடிதுயர்ந்த உருவத்தை முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் செய்யப்பட்டு இருந்தது அடுத்து சுற்றுச்சூழல் சீர்கேட்டுக்கு எவையெல்லாம் காரணமாக அமைகின்றன ஒவ்வொரு நாளும் நம்மால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டுக்கு உள்ளாக்குகின்றன நாம் பயன்படுத்திய மின் பொருள்களை என்ன செய்ய வேண்டும் மின்னணு பொருள்களை தேவைக்கு பயன்படுத்தி மறுசுழற்சி செய்வதன் மூலம் அதன் கழிவுகளை தவிர்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட் கொஸ்டின் ஆன்சர் புரியுதா எல்லாமே என்ன பண்ணுங்கள் வீட்டில் ரீட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்